வியூவர்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். நம்ம எல்லாரும் கொரோனா பாதிப்புனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் இயங்கலை, எந்த ஒரு தொழிற்சாலை, ஸோ எந்த ஒரு போக்குவரத்தும் எதுவுமே இயங்காமல் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னாச்சு அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிரீன்லேண்டில் ஒரு மிகப்பெரிய ஓசோன் ஹோல் வந்து மார்ச் மாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓசோன் ஹோல் இருந்ததுக்கான இடமே தெரியாமல் அந்த ஓசோன் ஹோல் ஃபுல்லாக மூடிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஓசோன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓசோன் அப்படிங்கிறது ஒரு படலம் மாதிரி நம்மளை கவர் பண்ணிகிட்ருக்க ஒரு சர்ஃபேஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளோட சன்லேருந்து வரக்கூடிய யூவி லைட்டை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஏர்த்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த ஓசோன் லேயர். சப்போஸ் இந்த ஓசோன் லேயரே இல்லை அப்படின்னா, யூவி லைட் ஸ்ட்ரைட்டாக நம்ம பூமி மேலே பட்டு அது மக்களை தாக்கி மக்களுக்கு கேன்சர், ஸ்கின் கேன்சர், அதுக்கப்புறம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஓசோன் லேயர் தான். பட் அதிகப்படியான பொல்யூஷனால் நம்ம ஓசோனை வந்து டெப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் ஓசோனில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, நிறைய ஹோல் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது கிரீன்லேண்டில் இந்த ஓசோன் ஹோல் பெருசாக இருந்ததாகவும், இப்போ வந்து இந்த ஓசோன் ஹோல் இல்லவே இல்லாது, எங்கே மறைஞ்சது, எப்படி மறைஞ்சதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல அதிகமாக எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படலை, எந்த ஒரு மாசும் க்ரியேட் ஆகலை. பட் இருந்தாலுமே அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சுனால, அங்கே இருக்கிற காற்றழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுனாலையும் ஓசோன் ஹோல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷன் கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போல் இருக்கிறதுனால அப்படியே இந்த ஓசோன் ஹோல் வந்து மூடிடுச்சு. ஸோ இதுக்கும் கொரோனா வைரஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே கொரோனா வைரஸ் வந்து நிறையா விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்த்தே வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக மாறிட்டு வருது. கொரோனா வைரஸ் நம்மளுக்கு என்னதான் பெரிய பெரிய இன்னல்கள்லாம் கொடுத்தாலுமே கூட, ஸோ இதனால் நம்மளுக்கு ஏதோ ரெண்டு மூணு நல்ல விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கொரோனா வைரஸ்லாம் வந்தால் தான் மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கொரோனா வைரஸ் வந்தால் தான் நம்மளாம் விழிப்புணர்வோடு இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.